Hi friends, welcome to Exam Tamizha. If you are subscribed to our channel, please subscribe. If you are not subscribed, you can see the video. Now, we will cover the topic of this video. Call money is one issue. Call money is a money market. Okay, so money market is one video. That's first part. அப்பதான் உங்களுக்கு மணி மார்க்கெட்னா என்ன அது வந்து என்னென்னலாம் கவர் ஆகுது மணி மார்க்கெட்ல அப்படின்னு தெரியும். ஸோ மணி மார்க்கெட்னா ஒரே வார்டில் சிம்பிளா சொன்னோம்னா ஷார்ட் டேர்ம், ஸோ லெஸ் தேன் 1 இயருக்கு இருக்கிறது தான் மணி மார்க்கெட்ல வரும். இப்போ கால் மணி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பேசிக்கா ஒரு இன்டர் பேங்க்குக்கான ஒரு விஷயம். ஸோ பேங்க்கும் பேங்க்கும் டீல் பண்ணும் இல்லையா, ஸோ ரெண்டு பேங்க்ஸ் வந்து இன்டர் பேங்க் வந்து எப்படி வாங்கிக்கிறாங்க கடன் கொடுத்துக்கிறது, ஸோ அதுதான் கால் மணில வரும். ஸோ கால் மணி எதுக்கு வந்து இருக்குன்னா, மிஸ்மேட்ச்னா என்ன, நமக்கு தேவைக்கு விட கம்மியா இருக்கு ஃபண்டு, அப்படி இல்லைன்னா நம்ம தேவைக்கு விட அதிகமா இருக்கு நம்ம கிட்ட ஃபண்ட்ஸ். ஸோ அது வந்து இப்போ கம்மியாவும் இருக்கலாம், டெபிசிட்டாவும் இருக்கலாம், இல்ல சர்ப்ளஸாவும் இருக்கலாம், சரியா? ஸோ இப்போ ஒரு நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னி டே முடியும் போது இந்த இன்னியோட கடைசி நாள்ல இன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி கையில இப்ப வந்து தேவையோட அதிகமா ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப ஹெச்டிஎஃப்சி என்ன பண்ணுவோம், அதை வந்து ஒரே நாளைக்கு அவங்க ஐடியலா வச்சிருந்தா கூட அது அவங்களுக்கு வேஸ்ட் தான், அதுக்கு இந்த எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் வராது. இதையா அந்த இன்டர் பேங்க்ல வந்து லோனா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கால் மணி மார்க்கெட்ல அந்த லோனா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு நாளைக்கு கூட இன்ட்ரெஸ்ட் வரும் ஹெச்டிஎஃப்சிக்கு. ஸோ இது வந்து அமௌண்ட் வந்து நமக்கு ஒரு நாளைக்கு என்ன பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்துற போகுது அப்படின்னு நமக்கு தோணலாம். இப்ப நம்ம வந்து சின்ன சின்ன அமௌண்ட்ல டீல் பண்றோம், 1000 ரூபாய், 10000 ரூபாய், 1 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்டும் கம்மி கம்மியா தான் அமௌண்ட்ல வரும். பேங்க்னா பாருங்க, அப்ப எவ்வளவு கோடியில டீல் பண்ணணும்னு, ஸோ 1 கோடி எக்ஸஸ் அப்படின்னா கூட 1 கோடி ஒரு நாளைக்கு கடனா கொடுக்குதுன்னா அப்ப அதுக்கே எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும் பேங்க்குக்கு, கரெக்டா? ஸோ இப்போ 1 கோடி அந்த 1 கோடியில வந்து ஜஸ்ட் 4% 5% தான் வட்டினா கூட பெரிய அமௌண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோடி கணக்குல டீல் பண்ணுவோம் பேங்க். ஸோ அந்த ஒரு நாளோட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இப்போ ஒரு நாளைக்கு வந்து எனக்கு கம்மியாயிருக்குன்னு வச்சுக்கோங்க அமௌண்ட், நான் வந்து ஏதோ ஒரு சின்ன பேங்க், நான் வந்து ஒரு பல்லவன் கிராம பேங்க், சரியா? ஸோ இல்லைன்னா வேற ஏதோ ஒரு சின்ன பேங்க்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட வந்து இன்னைக்கு மெயின்டைன் பண்றதுக்கு அவ்வளவு அமௌண்ட் இல்ல, கம்மியா இருக்கு அப்படின்னா அப்ப நான் டக்குன்னு வேற ஒரு பேங்க் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஸோ இது பேசிக்கா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர். சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அண்ட் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இது வந்து ஆர்பிஐ பிரிஸ்கிரைப் பண்ணும், டெய்லி வந்து இவ்வளவு வச்சுக்கணும் பேங்க் தனியா எடுத்து. ஸோ வந்து அவ்வளவு அமௌண்ட் கண்டிப்பா பேங்க் எடுத்து வைக்கணும். ஸோ இப்போ இன்னியோட டெபாசிட்ஸ் எல்லாம் சேர்த்து இத்தனை கோடி வருதுன்னா அதுல 1% எடுத்து வைக்கணும். சிஆர்ஆர்னா 4%, எஸ்எல்ஆர்னா 19% எடுத்து தனியா வைக்கணும். ஸோ அவ்வளவு எடுத்து வைக்கிறதுக்கு அமௌண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த பேங்க் கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸஸா கொடுத்துடுச்சு லோனா. ஏன்னா நம்ம பேச போறது ஒரு பிரான்ச்சை பத்தி இல்ல, ஒரு இந்தியா ஃபுல்லா எவ்வளோ பிரான்ச் இருக்கும். ஸோ அவ்வளோ பிரான்ச்ல வந்து ஓவரால் பொசிஷன் ஒரு நாளையோட கடைசியில தான் நமக்கு தெரியும், எந்த பிரான்ச் எவ்வளவு லோன் கொடுத்துருக்கு, எந்த பிரான்ச் எவ்வளவு டெபாசிட் வாங்கியிருக்கு இல்லையா. ஸோ கடைசியில இப்ப சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா டக்குன்னு லோன் வாங்கி ஆகணும். ஏன்னா எஸ்எல்ஆர் வந்து மெயின்டைன் பண்ணாம இருக்க முடியாது பேங்க்கால, அது கம்பல்சரி ஆர்பிஐயோட விஷயம் அது. ஸோ அது இல்லைன்னா பெரிய பிரச்சனை, பெனால்டி ஆயிடும் அது. ஸோ அதை மெயின்டைன் பண்றதுக்கு டக்குன்னு என்ன பண்ணும், கைமாத்தா கடன் வாங்குறது, இன்னும் ஒரு பேங்க் கிட்ட இருந்து வாங்கிக்கும். ஸோ அந்த மாதிரி டெம்பரரியா வாங்குறதுக்காக தான் கால் மணி மார்க்கெட். ஸோ இது வந்து என்னன்னா ஓவர் நைட் மார்க்கெட். இது ஓவர் நைட்னா என்ன, ஒரே ஒரு நாள், இன்னி ராத்திரிக்கு மட்டும் நான் இன்னி நைட் வாங்கிட்டு நாளைக்கு காலைல உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுது பேங்க். ஸோ இது வந்து ஓவர் நைட் மார்க்கெட் தான் வந்து கால் மணி மார்க்கெட். இது லெஸ் தேன் 1 டே, ஒரு நாளைக்கு கூட நான் வாங்கல, இன்னி நைட்டு மட்டும் வாங்கி நாளைக்கு காலைல கொடுத்துறேன் அப்படிங்கிறது, ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த கால் மணிலேயே இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் என்னன்னா நோட்டீஸ் மணி அப்படின்னு சொல்லுவோம். நோட்டீஸ் மணியும் கால் மணியும் எல்லாம் ரெண்டும் சேம் தான், எல்லாமே அதே தான், பேங்க் பேங்க்குள்ள டீல் பண்றது, அந்த டெம்பரரியான ஒரு மிஸ்மேட்ச வந்து சரி பண்றதுக்காக தான் இது. என்னன்னா கால் மணி வந்து ஓவர் நைட், ஒரே ஒரு ராத்திரிக்காக, நோட்டீஸ் மணி வந்து 1 to 14 days. ஸோ இதே விஷயம் வந்து ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல 3 நாள் அந்த மாதிரி 1 வாரம் அப்படி கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பேங்க். ஸோ அது பேர் வந்து நோட்டீஸ் மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம், கால் மணின்னு சொல்ல மாட்டோம். ஸோ கால் மணினா ஓவர் நைட், நோட்டீஸ் மணினா 1 to 14 days.
ஓகே. சோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல ஒரு க்வெஸ்சன் வருதுன்னு வச்சுக்கோங்க, இஃப் அ பேங்க் பாரோஸ் இன் த மணி மார்க்கெட் ஃபார் 7 days டு மெயின்டெயின் இட்ஸ் சிஆர்ஆர் ரிக்யர்மெண்ட் அப்படின்னா, நம்ம சிஆர்ஆர் மெயின்டைன் பண்றதுக்காக பேங்க் வந்து மணி மார்க்கெட்ல 7 days கடனா வாங்குது. ஓகே, சோ அது வந்து அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டோம்னா, சோ இதுல 7 days வருது, அதனால இது வந்து நோட்டீஸ் மணி மார்க்கெட், கால் மணி மார்க்கெட் கிடையாது, சரியா? சோ இந்த மாதிரிதான் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வரும் எக்ஸாம்ல. இப்ப இதுல வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பேங்க்ஸ், எல்லா கமர்ஷியல் பேங்க் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ கமர்ஷியல் பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்கும் பார்ட்டிசிபேட் பண்ணும் கால் மணி மார்க்கெட்ல. அதுக்கப்புறம் பிரைமரி டீலர்ஸ், சோ பிடின்னு சொல்லுவாங்க, பிரைமரி டீலர்ஸ், அதுல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதெல்லாமே வரும். ஓகே, சோ இதெல்லாம் வந்து பிரைமரி டீலர்ஸ், சோ இவங்க எல்லாம் தான் கால் மணி மார்க்கெட்ல டீல் பண்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.